அண்ணா என்ன மன்னிச்சிடுண்ண எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்னடா சொல்ற வேண்டாம் வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன் இவன் கேட்கல நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மாதிரி கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல நமக்கு எதுக்குப்பா வரவு சுத்தி விளைக்காம விஷயத்த சொல்லுமா அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசு படுத்துற பாண்டி ஒன்னம்பள தங்கச்சி உன் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவனை என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான் இதான் விஷயமா அண்ணா அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன் டேய் ஏண்டா அப்படி சொல்ற காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட உங்க அண்ணன் நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன் என் துரதிஷ்டம் அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல டேய் நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி அவளே அவனை கட்டி வைக்கிறேன் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான் போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு நம்ம தொண்டனாயிருவான் போல் இருக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது ஏயா இந்த பொண்ண போ சும்மா விட்டுவானா நீங்க என்ன பண்ண போறீங்க கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன் ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும் நானு இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன் அதனாலதான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாரா இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன ஐயோ அது வேற கதைங்க இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாருன்னு சொல்லாதையா செய்யா பாத்தியா இதனால அரசம்பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது தவறாம எல்லாரும் கலந்துக்க சாமியோ விலங்கு விலங்கு புதுங்கய்யா சொல்லுங்கய்யா என்னடா எதிர்கட்சி எடுபடி நீ எங்கட இங்க வந்தா வேற வழி இல்லாம தான் இத்தனை நாள் இருந்தேன் இப்ப ஊரே மாறி போச்சு அதான் நானும் மாறிட்டேன் நெத்தில பாத்தீங்களா எம் எம் ஃபார் மனிதன் மனுஷன் ஆயிட்டேன் என்ன அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணித்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம் ஏன் சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்க ஒருத்தன் தலையை வெட்டிப்புட்டு ஜெயிலுக்கு போனே நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு பயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்தேன் மண்ணள்ளி தூத்துமான்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு இனிமே இங்க நல்லது கெட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவருதான் இன்னையில இருந்து அவர்தான் எங்க தலைவர் அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம் பதவியை தேடி நீ போகலப்பா உன்ன தேடி பதவி வந்திருக்கு அதை ஏத்துக்கிறதா நியாயம் எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுறாதப்பா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறோமுங்க செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க அடிமையா இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க நீங்க எல்லாம் இங்கே இருங்க நான் போய் தம்பிய கூட்டியாரேன் சரிங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டும் இல்ல எல்லாருமே வாழணும் பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன் என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டுங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க இப்ப என்னடானா ஊர்ல உள்ள காக்கா குருவியெல்லாம் செந்தூர பாண்டி வீட்டு போய் சேர்ந்துருச்சு அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான் உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்ச டெபாசிட் போனா என்ன வேற என்ன போகணுங்கிற அவர் மானமே போயிருச்சயா மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர்
கௌரிமான் மாதிரி கௌரவமா வாழ்ந்திருந்தாரியா? மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கிட்டு சாக சொல்றீங்களா இல்ல தூக்கல தொங்க சொல்றீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஊர்ல ஒரு பையன் இனிமே வாழட்ட முடியாது. என்ன வணக்கங்க ஐயா. வாங்கண்ணே, என்ன விஷயம் ஐயா? எளிவலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாய கட்டி வயத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டினங்க. அந்த வீட்டை மலச்சாமிட்ட அடமானம் வச்சு 2000 ரூபாய் கடன் வாங்கினுங்க. வாங்கின கடனுக்கு மேல ரெண்டுவங்க வட்டியும் கட்டிட்டுனங்க. இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும். சரிங்க ஐயா. நான் மலச்சாமிட்ட போயிட்டு வரேன். அண்ணே, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க போக கூடாது. அண்ணே, உங்க துண்டை கொடுங்க, காரியத்தை நாங்க முடிச்சுட்டு வர்றோம். என்ன சொல்ற அண்ணே? உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த துண்ட குடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. துண்ட குடுங்க. அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா? யோ மலச்சாமி, வாயா வெளிய. யாரது இவனா? என்னடா உருவமே மாறி வந்திருக்க? ஊரே மாறி போச்சு, அதான் உருவமும் மாறி போச்சு. கையில துண்டு? இது சாதாரண துண்டு இல்ல, எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு. அடா அறிவு, என்ன விசேஷம்? ஹலோ சுந்தரலிங்கம், எப்படியா இருக்க? பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீங்க வளர்ந்துச்சியா? வாடா போடா கூப்பிடாம இருந்தேன, அது வரைக்கும் சந்தோஷப்படு. பாத்தியா, 795 காசு. வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்தாகணும். இல்ல துண்டு வராது, தலைவரோட அருவா தான் வரும். அருவா வந்தா காளிமுத்து கதி தான், தலையில்லாத முண்டமா வீதியில அலைவ. ஜாக்கிரத வர. என்ன மைனர இப்படி மிரட்டிட்டு போறானுங்க? கவலைப்படாத, நீ உங்க பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எத தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா? வணக்கங்கய்யா. ஓ மலச்சாமி ஐயா, இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம், நான் தெரியாம செஞ்சுட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா. சரி நீங்க போங்க. வர்றேங்க ஐயா. அண்ணே, இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன்ட்ட கொடுத்துருங்க. சரி தம்பி. சின்னப்பண்ண வீட்டுக்கு போனியா? இதோ கல்யாணம் முடிஞ்சு வர்றாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அர்க்கானிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க, ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு என்னமா பிரச்சனை? நான் உங்க தம்பி மேல உயிரியே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல? அதுக்காக நான் எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் மௌனமாவே இருக்கீங்க? நீங்க வந்த பிறகாவது எங்க சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம், இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா, நான் பழைய செந்தூர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்துருக்கு. அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்த கூடாதுன்னுதான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில முறப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்ன பொண்ணு கேட்கறேன். சந்தோஷமா? வாங்க தலைவரே. வழக்கமா துண்டு தான் வரும், நீங்களே நேர்ல வந்துட்டீங்க, அதுவும் தேங்காய் பழத்தட்டோட. ஏதாவது வேண்டதுல தம்பி? ஏதோ சின்ன ஜெருசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க, அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்களுக்கு அழகு. ஆமா பொன்னம்பளம், பழைய பகையை மறந்துரு, பாக்குவத்திலே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிங்களா? வச்சுக்கலாமே. ஹே
நீ பண்ணுமலாம். நாங்க முறப்படி பொண்ணு கேட்டு வந்தோம். நீ முறதவரி நடந்துகிட்ட. உனக்கு இன்னைக்கு சாயந்திரம் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற? இல்ல ஆயிரம் தலைங்க உருண்டாலும் சரி, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான். இத நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டியில் வாங்க.